ஆசானவர்கள் வந்ததின் நோக்கமே உலக நன்மைக்காகத்தான் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்பர்களே வணக்கம். முன்னெல்லாம் மணிக்கணக்காக பேசியிருக்கிறேன். ஆமாம், பேசுறது உண்மைதான். அப்புறம் சாப்பிட்டேன். இப்போ கடவுள் உணவை நிறுத்தி வச்சுருக்காரு. ஏயா நிறுத்த சொன்னேன், நீ சாப்பிட்றது போதும், உனக்கு ரேஷன் முடிஞ்சு போச்சுட்டாரு. ரேஷன் முடிஞ்சு போச்சேன். ஆமாம், ஊர் கட்சி உறவு தான். ஊர் ஒரு 200 ரூபா இப்போ கால் லிட்டர் சாப்பிட்லாரு. ஆக இப்போ நான் வந்து விருதம் இருக்கிறேன், பட்டி இல்லை, விருதம் இருக்கிறேன். ஒரு நேரம் சாப்பிட்லாம், அந்த ஒரு நேரம் உணவு எனக்கு உணவு. ஆக ஏய் எனக்கு விட்டு பட்டி போட்டார். இல்லை இல்லை, விருதம் இருக்க சொன்னார். நான் உலக நன்மைக்கான, உலக நன்மைக்கு நான் வந்த நோக்கமே உலக நன்மைக்கு தான். பல கோடி வந்தது, பணம் வந்தது, அதை நான் தொடலை. எந்த பந்த வாசமெல்லாம் வாங்கிட்டுருக்கேன். அது முருகன் பெருமான் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு. பொருளை கண்டு வாங்க மாட்டோம். ஜாதி வெறி இல்லை, மத வெறி இல்லை. நன்றி உள்ளவர் நாங்கள்லாம், நன்றி உள்ளவர்கள். ஒரு சின்ன உதவி செய்தாலும் அதை மனசு வச்சிருப்போம். ஆக இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி காரணம் நன்றி உள்ள சங்கம். இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். தொண்டர்களை மதிப்போம். உள்நாட்டு நண்பர்கள் வெளிநாட்டு தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர் திருவடியை வணங்குகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். தொண்டர்கள் திருவடியை வணங்குகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். அல்ல அல்ல, அவர் திருவடிக்கு செருப்பாக இருப்பேன். என்ன பெரிய வார்த்தை, உண்மைதான், சத்தியமாக. தொண்டு செய்த உன்னுடைய பாதத்தை தாய்மே சுமந்துகிறேன். தொண்டனுக்கு அவ்வளவு. ஆமாம், தொண்டனுடைய திருவடியை என் சிறமே தாங்குவேன். அவனுக்கு நான் செருப்பாக இருப்பேன், இல்லை கொடையாக இருப்பேன், இல்லை நன்கொடையாக இருப்பேன். ஆக தொண்டரை மதிக்கக்கூடிய சங்கம் இதுதான். மன தூய்மையோடு தொண்டு செய்த தொண்டனை மறக்க மாட்டேன். இந்த வர்க்கமே அப்படிதான், ஞானிகள் வர்க்கமே தொண்டனை மதிப்பார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.